خلیفۃ اللہ فینا محی الدین علیہ صلی وسلم الحمد للہ رب العالمین والصلاة والسلام على سید الانبیاء والمرسلین وعلى آلہ واصحابہ اجمعین اما بعد எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அன்பும் அருளும் கண்மணி உயிருக்கு உயரான உயிரிலும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதமான ரபியுல் ஆஹிர் பிறை 7வது நாளில் இறை இல்லத்திலே அமர்ந்திருக்கிற நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. மன பரிசுத்தம் இல்மு தசவுஃப் என்ற பொது தலைப்பில் மனதை பண்படுத்துவதற்காக வேண்டி மனதிலே ஏற்படுகிற அனைத்து விதமான நல்ல குணங்களை வரவேற்பதற்கும் தீய குணங்களை விட்டும் விலகி நடப்பதற்காக வேண்டி தொடராக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நம்முடைய மன பரிசுத்தத்திற்கான தேவைகளில் ஒன்று பொறுமை, அஸ்ஸபர். பொறுமை என்பது மனித வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் ஒரு மனிதனோடு பின்னி பிணைந்தது. ஒரு விவசாயி பயிரை பெறுவதற்கு தானியத்தை போட்டுவிட்டு விதையை போட்டுவிட்டு பயிருக்காக வேண்டி பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுப்பதற்கு 9 மாதங்கள் அந்த தாய் பொறுத்திருக்க வேண்டும். உலகத்திலே ஒவ்வொரு விஷயத்திற்கும் பொறுமை இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் இன்னமா அம்ருஹு இதா அராத ஷய்யன் அன் யகூல லஹு குன், அவன் நாடினால் குன் என்று சொன்னால் ஃபயகூனு, அது ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவனே வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு 6 நாட்களை எடுத்துக்கொண்டான். எதையும் நிதானமாக வாழ்க்கையில் பொறுமையை மேற்கொள்வது என்பது இஸ்லாத்தில் மிக உன்னத பண்பாக இருக்கிறது. மனித வாழ்க்கையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு அபரிமிதமான நன்மையை வைத்திருக்கிறான். அந்த நன்மைகளில் கணக்கில்லாத நன்மை எந்த அமலுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான்? குர்ஆன் ஷரீஃபை புரட்டி பாருங்கள். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையோடு இருப்பவர்களுக்குத்தான் கணக்கிலடங்காத கூலியை அல்லாஹ் கொடுப்பதாக சொல்கிறான். சொர்க்கத்து இன்பங்கள் ஒமா இலக்காக இல்லல்லதீன சபரு, பொறுமையாளர்களுக்குத்தான் அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். பொறுமை என்பது மனித வாழ்க்கையில் இஸ்லாமியத்தில் அல்லாஹ்வை அடைவதற்கு, மறுமையில் அபரிமிதமான நன்மையை பெறுவதற்கு பொறுமை அவசியம். பொறுமை எத்தனை வகை இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா? பொறுமை 3 வகை இருக்கிறது. அஸ்ஸபுரு அலத்தாஅதி, இறை வழிபாட்டின் மீது பொறுமை. தொழுகிறோம், பொறுமையோடு 5 நேரங்களை தொழுகிறோம் விடாமல். நபிலான கடமைகளை நிறைவேற்றுகிறோம் பொறுமையோடு, சலிப்படையாமல்,
வருடம் வருடம் ஜக்காத்து கொடுக்கிறோம், அல்லாஹ்வு ரிஸ்க்கை தரும் பொழுது பொறுமையோடு ஹஜ்ஜுக்கு செல்கிறோம், எல்லா காரியங்களிலும் வணக்க வழிபாட்டில் பொறுமை என்பது அது ஒரு பாக்கியம், பொறுமையில் முதல் வகை. வணங்கினால் சொர்க்கம் கிடைக்கும், ஆகவே நாங்கள் வணங்குகிறோம், பொறுமையோடு வணங்குகிறோம், அந்த சொர்க்கத்தை எதிர்பார்த்து வணங்குகிறோம். அஸ்ஸபுரு அலத்தாஅதி, இறை வழிபாட்டின் மீது பொறுமை, இது முதல் வகை. முதல் வகை. இரண்டாவது வகை இருக்கிறது, அஸ்ஸபுரு அலல் மஅசியதி, பாவங்கள் செய்யாமல் பொறுமையாக இருப்பது. இந்த நேரத்தில் வீட்டில் உட்கார்ந்துட்டு டிவி பார்க்கவும் முடியும், வீணான காரியங்களில் இருக்கவும் முடியும், நான் பள்ளிக்கு வந்து பாவம் செய்யாமல் என்னை பாதுகாக்கிறேன், நான் பொறுமையோடு இருக்கிறேன். கையடக்க போனை மொபைலை எடுத்து ஆபாசங்களை பார்க்க என்னால் முடியும், நான் பாவங்களை செய்ய மாட்டேன், நான் பொறுமையோடு இருக்கிறேன். அஸ்ஸபுரு அலல் மாசியத்தி, பாவத்தின் மீது பாவம் செய்யாமல் நான் பொறுமையோடு இருக்கிறேன். இதற்கும் நன்மை கிடைக்கும். என் கால் ஹராமான இடத்திற்கு செல்ல முடியும், நான் போக மாட்டேன், பாவம் செய்யாமல் நான் பொறுமையாக இருக்கிறேன். அடுத்தவர்களை என்னால் குறை பேச முடியும், என்னால் தீபத்து பேச முடியும், என்னை அடுத்தவர்களுக்கு கோள்மூட்ட முடியும், நான் செய்ய மாட்டேன், பாவத்தின் மீது நான் பொறுமையாக இருக்கிறேன். நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களை ஒரு மனிதன் திட்டுகிறான், கோபம் வருகிறது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அடக்கிக் கொண்டு நான் அவனை திட்டாமல் நான் பொறுமையோடு இருக்கிறேன். இதுவெல்லாம் எதில் சேரும்? எதில் சேரும்? அஸ்ஸபுரு அலல் மாசியத்தி, பாவம் செய்யாமல் இருக்க. இறை வழிபாட்டின் மீது பொறுமை காப்பது இருக்கிறது, அதற்கு 300 மடங்கு நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். பாவம் செய்யாமல் நீங்கள் பொறுமை காக்கிறீர்களே, அதற்கு 600 மடங்கு கொடுக்கிறார். 900 மடங்கு அல்லாஹு தஆலா, 900 மடங்கு பொறுமைக்கு கொடுப்பது எது தெரியுமா? மூன்றாவது வகை, அஸ்ஸபுரு அலல் பலா, பலா முசீபத்துக்களின் மீது பொறுமையாக இருக்கிறோமே, அதற்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகுந்த கூலியை தருகிறார். இதா அசாபத்துஹும் முசீபத்துன் காலூ இன்னா லில்லாஹ், முசீபத்து ஏற்பட்டு விட்டால் சொல்வார்கள், இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வின் பக்கமே மீளுகிறோம், அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குகிறார்களே அவர்களுக்கு, உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹினுடைய அருள், அல்லாஹினுடைய சங்கை, அல்லாஹினுடைய கண்ணியம் அவர்களுக்கு கிடைக்கிறது, அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்றார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி அன்னை ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு அன்ஹா வீட்டிலே விளக்கு அணைந்த பொழுது சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விளக்கு அணைந்த பொழுது இன்னால் இல்லா என்று சொன்னாங்க. இன்னைக்கு இன்னால் இல்லா நம்ம மௌத்து செய்துக்கு மட்டும் தான் சொல்றோம், அப்படி இல்லை, முசீபத்து வந்தால் யா ரசூலல்லாஹ், விளக்கு அணைந்ததற்கும் இன்னால் இல்லாவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன முசீபத்தும் கூட சோதனைத்தான், அப்பொழுதும் இன்னால் இல்லா சொல்லுங்கள். ஒரு பொருள் காணாம போய்விட்டதா, இன்னால் இல்லா சொல்லுங்கள். எப்போ சொல்லணும்? முதன் முதல்லேயே சொல்லிடும். ஒரு பெண்மணி ஒரு மன்னரைக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அழுது கொண்டிருந்தார்கள்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்னரியில் கிட்டே இருக்கிற அருகே இருக்கிற அந்த பெண்ணை கடந்து செல்கிற பொழுது சொன்னார்கள், இத்தகில்லா வஸ்பிரி, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ரொம்ப சத்தமிட்டு அழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பொறுமையோடு இரம்மா என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது நாயகம் என்று அந்த பெண்மணிக்கு தெரியாது. இதே சோதனை உங்களுக்கு வந்தால் தெரியும், இதே சோதனை உங்களுக்கு வந்தால் தெரியும் என்று அது சோதனையினுடைய உச்சக்கட்டத்தில் இவ்வாறு சொல்லியது. அப்பொழுதுதான் சொல்லப்பட்டது, இது நாயகம் ரசூலுல்லா அவர்கள்தான் உங்களை இப்படி சொன்னார்கள் என்று சொன்ன பொழுது நேராக ரசூலுல்லாவை சந்தித்தார்கள். யார் ரசூலுல்லா, நான் இப்பொழுது பொறுமையாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸபுரு இந்த சதமத்தில் ஊலா, பொறுமை எப்போ தெரியுமா, சோதனை வந்த உடனேயே என்ன செய்யணும், அந்த பொறுமையை நீங்கள் மேற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு தான் ரொம்ப நன்மை கூடணும். இப்ப எல்லாம் சொல்லி முடிஞ்சதுக்கு பிறகு வந்து நான் பொறுமையாக இருக்கிறேன்னு சொல்றீங்களே, இதுக்கு நன்மை கம்மி தான். செருப்பு காணாம போன பொழுது சொல்லணும், இன்னால் இல்லா இன்னாலே ராஜ்யம், எல்லா இடத்துலையும் தேடி முடிச்சுட்டு செருப்பு கிடைக்காதுன்னு ஒரு முடிவுக்கு வந்த பொழுது இன்னால் இல்லா வைனாலே ராஜ்யம் சொல்லக்கூடாது. ஒரு பொருள் காணா போயிடுச்சா இன்னால் இல்லா இன்னால் ஒரு ஏழு தடவை சொல்லி பார்க்கணும். அதையும் ஓதிவிட்டு தேடினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு காணாமல் பொருள் கிடைக்கும். பொறுமையில் மூன்றாவது வகை இருக்கிறது, முசீபத்து வருகிற பொழுது பொறுப்பது என்பது அதற்குத்தான் மிகப்பெரிய அளப்பெரிய நன்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் காய்ச்சலிலே இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மசிஸ்து பியதி, என்னுடைய கையால் ரசூலுல்லாஹி தொட்டு பார்த்தேன், கடுமையான சூடு இருந்தது. யா ரசூலல்லாஹ் லதுஅக்கு வஅக்கன் ஷதீதா, கடுமையான முறையிலே நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள், சுடுகிறது, உங்கள் மேலே இருக்கக்கூடிய போர்வையில் இருந்து போர்விக்கு மேலால் சூடு வருகிறது. யார் ரசூலல்லா, உங்கள ஒரு ஆளுக்கு கொடுக்கிற சோதனையை டபுள் மடங்கு அல்லாஹ் எனக்கு தருவான். அப்துல்லாஹ் மஸ்ஊத் அலி எல்லாம் கேட்டான், நன்மையும் கிடைக்குமான்னு கேட்டான். ஆமா, நன்மையும் அல்லாஹ் தாலா டபுளாக எனக்கு தருவான், பொறுமையோடு நான் இருப்பேன் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு வருகிற ஒரு மூமினுக்கு வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு சின்ன சோதனை, காலிலே முழுத்தைத்தாலும் சரி கல் தட்டினாலும் சரி, எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு பாவத்தை இல்லாமல் ஆக்குகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், இது மூமின்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம். அஜபல்லி அம்ரில் மூமின், என்ன ஆச்சரியமானது, ஒரு மூமினுடைய காரியம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. இன்ன அம்ரஹு குல்லஹா லஹு அல் கைர் லஹு கைர், அவருடைய காரியம் அனைத்து நன்மைக்குரியது. அல்லாஹ் தஆலா அவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறான், அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான், அவனுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். ஒரு சோதனையை கொடுக்கிறான், அந்த சோதனையில் பொறுமையோடு இருக்கிறான், அல்லாஹு தஆலா அவருக்கு நன்மையை கொடுக்கிறான். இது மூமினுக்கு மாத்திரம் பிரத்யோகமானது, எவ்வளவு ஆச்சரியமானது. இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டம் வந்துட்டா நன்மையை இழந்துருவோம், அல்லாவே திட்டுவோம், எல்லாரும் நல்லா இருக்காயா, நம்மளதான் போட்டு இந்த வாட்டு வாட்டுறான் அல்லாஹ், நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன பாவம் செஞ்சேன், அழாதான வியாபாரம் பண்றது பாவம், அதனாலே அல்லா இப்படி சோதிக்கிறான், ஹராமா செய்யறவன் எவ்வளவு நல்லா இருக்கிறான், இப்படி ஒரு மூமியினுடைய வாயில வரக்கூடாது. சோதனை ரெண்டு வகை, அல்லாஹ் தர சோதனையும் ஒண்ணு, நாம அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சு வர சோதனையும் இருக்குது. இது எப்படி விளங்கிக்கிறது, ஒரு மனிதனுக்கு சோதனை வருகிற பொழுது அவன் அல்லாஹ்வை திட்டினான்னா நீ நினைச்சுக்கோ அந்த சோதனை அல்லாஹ் கொடுத்தது அல்ல, இவன் நிறைய பேருக்கு அநியாயம் செஞ்சதுனால வந்தது. ஒரு மனிதன் அல்லாஹ் சோதனையை தருகிற பொழுது அல்லாஹ் ஏதோ நன்மையா வச்சிருக்கிறான், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான், ஏதோ நாம செஞ்ச பாவத்தை அல்லாஹ் கழிக்கிறான்,
அப்படின்னு ஒரு மனிதனுடைய அல்லாஹ்வினுடைய அந்த கலாவை பொருந்தி கொண்டான் என்று சொன்னால், அந்த சோதனை அல்லாஹ் கொடுத்த சோதனை, அவருடைய தரஜாவை உயர்த்துறதுக்காக வேண்டி உள்ள ஒரு சோதனை. இன்னைக்கு ஒரு ஹதீஸ் படித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு ஒரு அந்தஸ்தை வைத்திருப்பானாம், ஒரு அந்தஸ்து வச்சிருப்பானாம். அந்த அந்தஸ்தை இன்னல் அபித இதா சபகத்துல ஊமினல்லாஹி மன்சிலா, ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் ஒரு அடியானுக்கு வச்சிருப்பான். இந்த இதை அவர் அடையணும், நல்ல கவனிங்க, இந்த அந்தஸ்தை அவர் அடையணும், அமலால அவர் அடையணும், அமல் செஞ்சு இந்த சொர்க்கம், சொர்க்கத்துல இவ்வளவு பெரிய அந்தஸ்து இந்த அடியானுக்கு, அப்துல்லாவுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை நான் கொடுக்க போறேன். இவர் என்ன செய்யணும், நல்ல அமல் செஞ்சு, அமல் செஞ்சு இந்த மன்சிலத்தை அந்த அந்தஸ்தை தொடணும். ஃபலம் யுபல்லிஹா பி அமலின், அந்த அமலை கொண்டு அவர் அந்த அந்தஸ்தை அடைய முடியலன்னா, இபுத்தலாஹு ஃபி ஜஸதிஹி, அவர் உடம்புல அல்லாஹ் நோயை கொடுத்து சோதிப்பான். அவ் ஃபி மாலிஹி, அவருடைய வியாபாரத்தில் எதையாவது நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்பான். அவுபி வலதிகி, அல்லது குழந்தையில குழந்தையுடைய விஷயத்துல அவனுடைய குழந்தை செல்வத்தில் ஏதாவது சோதனையை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். சோதிச்சு பார்த்து அதில் அவர் அல்லாஹ்வை நம்ப இருக்கிற செஞ்சு அல்லாட்ட ரொம்ப நெருங்கி பொறுமையோடு இருந்துட்டாருன்னு சொன்னா, அங்கே விட்டார்ல இந்த மனசிலத்தை அவரு கிடைக்கணும்ல, அதை அல்லாஹ் ஈக்குவல் பண்ணிடுவோம். இப்ப தெரிஞ்ச ஏன் ஒரு மனிதனுக்கு சோதனை வருது? ஒரு மனிதன், நான் இன்னொரு புத்தகத்தில் இன்னொரு அரபு கிதாபில் படித்தேன், எட்டு விஷயம் இந்த துன்யாவில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அனுபவிச்சாகணும். சிலதுதான் யாவருக்கு, சிலது யாவுக்கு வரல. ஒன்று ஆரோக்கியம், இந்த உலகத்தில் ஆரம் நோய், செல்வம், ஏழ்மை, அடுத்தவங்க சண்டை போட்டு பிரியறது, புருக்கத், இதை மாதிரி இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் எட்டு விஷயம் அந்த மனிதர் அனுபவிச்சே தீரணும். அதுதான் துன்யா. இந்த அதெல்லாம் அனுபவிக்க மாட்டேன், என் மகிழ்ச்சி தான் இருக்கணும், எனக்கு கஷ்டம்லாம் வேணும்னா நீ நேராக எங்கே போகணும், மறுவலத்துக்கு தான் போகணும். இந்த துன்யாங்கிறது எட்டு தான், வாழ்க்கைங்கிறது வட்டம், இந்த எட்டை சுற்றி சுற்றி தான் வரணும்னு ஒரு அற்புதமான ஒரு அறிஞர் எழுதியிருந்தார். அதை கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன், இன்ஷால்லாம் யாருக்கிட்ட அந்த எட்டை தெளிவுபடுத்தலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ துன்யாவில் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா சோதனையை தருவான். நாமளாவே பொறுமையாக இருக்கிறது, தொழுகையில் இது போன்று பொறுமையோடு தொழுகிறது, பாவம் செய்யாமல் பொறுமையாக இருக்கிறது, சில நேரத்தில் அல்லாஹ் நோயை தந்து சோதிப்பான், அப்பவும் பொறுமையாக இருந்தேன்னு சொன்னால், இந்த பொறுமைக்கு அல்லாஹ் இன்னமாய் வஃபஸ்ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், அல்லாஹு தஆலா நிறைய பன்மடங்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். ஒரு சஹாபி பெண்மணி இருந்தாங்க, அந்த சஹாபிய பெண்மணிக்கு வந்து வலிப்பு நோய், யார சொல்லலாம், அந்த வலிப்பு நோய் நீங்கிறதுக்கு துவா செய்யுங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா பொறுமையோடு இருங்க, நீங்கள் பொறுமையோடு இருந்தீங்கன்னா அல்லாஹ் இதுக்கு சவாப சொர்க்கத்தை தருவான். நாயகமே நான் பொறுமையோடு இருக்கிறேன், இருந்தால் நான் வலிப்பு நோயோடு கீழே விழும் பொழுது என்னுடைய ஆடைகள் எல்லாம் ஒதுங்கி விடுகிறது, அந்நிய ஆண்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், ஆகவே அதுக்காக வேண்டி துவா செய்யுங்க. ரசூலுல்லாஹ் அதுக்காக துவா செஞ்சாங்க, பொறுமையோடு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். இன்னொரு கிதாபில் எழுதுறாங்க, அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு அந்த நோயே என்ன செய்யல, வரல, சொர்க்கமும் பொறுமையோடு இருந்ததினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் கொடுக்கிறான். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி இருந்தாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களுடைய மனைவி ஒரு பெண்மணி, சஹாபியத்தான பெண்மணி, இவங்களுக்கு ஒரு சிறிய பிள்ளை. கணவர் வியாபார நிமித்தமாக வெளியூருக்கு சென்று விடுகிறார், அந்த நேரத்தில் இந்த புள்ள என்ன செஞ்சிச்சு, வஃபாத்தாயிட்டு. ரொம்ப நாள் பயணம் விட்டு வீட்டுக்குள்ள வரும்பொழுது அந்த பெண்மணி நினைக்கிறார், இந்த சோக செய்தியை கணவருக்கு சொல்லவா, அல்லது அவர் நீண்ட நாள் மனைவியை பிரிந்து வந்திருப்பார், அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவா என்று நினைக்கிற பொழுது
சோக செய்தியை மறைத்து விடுகிறார். அந்த கணவரோடு இல்லற வாழ்க்கையிலும் ஈடுபட்டு விடுகிறார். திடீரென்று எடை பிள்ளை எங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி இல்லற வாழ்க்கையில் அன்று இரவு அவர்கள் சந்தோஷமாக இருந்து விடுகிறார்கள். காலை நேரத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அமானிதத்தை தந்தான், ஒரு மனிதர் உங்களிடத்தில் ஒரு அமானிதத்தை தந்திருக்கிறார், அந்த அமானிதத்தை திரும்ப கேட்டா என்ன செய்வீங்க, கேட்டா கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொன்ன விஷயத்தை உடைக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அமானிதமாக ஒன்றை தந்திருக்கிறான், அதை அவன் திரும்ப எடுத்துக்கொண்டான். என்ன சொல்றீங்க, அல்லாஹ் தஆலா நமக்கு பிள்ளையை தந்தான், அந்த பிள்ளை வஃபாத் ஆகிவிட்டது என்று சொன்ன பொழுது அந்த கணவர் கடுமையான கோபம், இந்த நிலையிலும் என்னோடு நீ மகிழ்ச்சியோடு இருந்தாயா என்று பெருமானிடத்திலே அந்த விஷயம் செல்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நேற்றைய தினம் நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டீர்களா இல்லையா, பாரக்கல்லாஹு ஃபீ லைலத்திக்குமா, உங்களுடைய இருவருடைய அந்த இரவில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு. உடனே அந்த பிள்ளையை ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் காட்டினாங்க. ரசூலுல்லாஹ் தஹனீக் செய்தான். தஹனீக்னா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பழக்கம் இருந்து பிள்ளைங்க பிறந்துட்டுன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு சாலிஹீன்கள் நபிமார்கள் நல்லடியார்களுடைய நாவில் அவங்க பேர் தம்பளத்தை வச்சு வாயில நழைச்சி அவங்க என்ன செய்வாங்க வைப்பாங்க. நம்மளும் இன்னைக்கு நல்ல சிறந்த ஆலிம்கள் அவங்க வாயில போட்டதை அந்த பிள்ளைக்கு கொடுக்கறது பேர் தஹனீக். முத முதல்ல தன்னுடைய பிள்ளையுடைய அந்த வயிற்றுல போகிறது பறக்கத்திற்குரியதாக இருக்கணும். சம்சம் நீரோ ஏதாவது என்ன செய்யணும் கொடுக்கணும். அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்க, தஹனீக்கு செய்தாங்க. அப்துல்லான்னு பேர் வச்சாங்க. வரலாற்றில் எழுதுறாங்க அந்த பெண்ணுக்கு 9 குழந்தைகள் பிறந்தது. 9 பிள்ளைகளும் சிறந்த ஹாஃபிலாக வீரர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, ஒரு பொறுமையாக இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா துன்யாவிலும் ஆகிரத்திலும் மிகப்பெரிய கைரை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலாட்ட சோதனையை நம்ம கேட்கக்கூடாது, சோதனையே கேட்கக்கூடாது. சோதனை வந்துவிட்டது என்று சொன்னால் சோதனை வரட்ட, அல்லாஹ் நன்மையை தருவான் என்று இருப்பதற்கும் மார்க்கத்தில் இடமில்லை. இன்திலால் ஃபரத் பாத ஷித்தா, சோதனை வந்ததற்கு பின்பாக அந்த சோதனை நீங்க வேண்டும் என்று யார் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறாரோ அவர்தான் அஃதலுல் இபாத், அடியார்களிலே சிறந்தவர்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் நம்ம பொறுமையோடு இருக்கணும், பொறுமையை இழந்துடக்கூடாது. அது நமக்கு நன்மையை தரக்கூடியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஒரு மன்சிலத்தை வைத்திருக்கிறான்னு சொன்னேன், அதை நாம் டார்கெட் அதை பிடிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் சின்ன சின்ன சோதனைகளை நமக்கு தந்திருக்கிறான். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த சோதனைகள் கடுமையான சோதனைகள் இல்லாமல் அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. அல்லாஹு தஆலா அந்த சோதனைகள் பொறுமை காட்டு அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. பிஹக்கி சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ